இன்றைக்கும் நம்ம என்எஃப்டி பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து என்எஃப்டி ஃப்ளிப்பிங் பற்றி பேச போகிறோம். என்எஃப்டி ஃப்ளிப்பிங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்எஃப்டி ஃப்ளிப்பிங் மூலிமா பல பேர் ஓவர் நைட்டில் பெரிய பணக்காரர்கள் ஆயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுட சுட ஒரு விஷயந்தான் என்எஃப்டி ஃப்ளிப்பிங். இந்த என்எஃப்டி ஃப்ளிப்பிங்கை எப்படி பண்ணுறது, எப்படி கரெக்டான ப்ரொஜெக்டை எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பல விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. என்எஃப்டி ஃப்ளிப்பிங் என்பது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயம். என்ன நிறைய பேர் இப்போ காமனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்எஃப்டி ஃப்ளிப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சை கட்டாயமாக பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது தான். இந்த வீடியோ வந்து நான் எப்படி ஒரு என்எஃப்டி வாங்கினேன், அந்த என்எஃப்டி எப்படி விலை ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது, இப்போ எந்த நேரத்தில் நான் விற்க போகிறேன் அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் ஒரு என்எஃப்டி ஃப்ளிப்பிங் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்களோட ஓன் ரிசர்ச்சை நீங்கள் செய்யணும். உங்களாட்டி எந்த அளவுக்கு செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் செலவு பண்ணணும். ஸோ உங்களாட்டி அந்த அளவுக்கு செலவு பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் போய் ரிஸ்க் எடுத்து செலவு பண்ணக்கூடாது. இந்த கருத்தோட இந்த டீட்டெயில்ஸோட நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் சீக்கு வந்தீங்கன்னா நிறைய என்எஃப்டிஸ் இருக்குது. நிமிஷத்துக்கு ஒரு ப்ரொஜெக்ட் வெளியாகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து ஒரு ஓஎம்ஜி பொண்ணு என்எஃப்டியை வெளியாகிட்டு இருக்கோம். ஓஎம்ஜி பொண்ணு என்எஃப்டி இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் அதை லான்ச் பண்ண போகிறோம். ஓஎம்ஜி பொண்ணோட டிஸ்கார்ட் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதனால் என்எஃப்டி ப்ரொஜெக்ட்ஸ் நிறைய வெளியாகிட்டு இருக்குது. கரெக்டான என்எஃப்டி ப்ரொஜெக்டை நம்ம சூஸ் பண்ணணும்னா ஓப்பன் சி மூலிமா பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இந்த நான்சென்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட். ஸோ இந்த நான்சென்ஸ் வெப்சைட் வந்து நான்சென்ஸ் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு வெப்சைட். இந்த நான்சென்ஸோட வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும், அங்கே போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நான்சென்ஸில் நீங்கள் லாகின் பண்ண பிறகு இங்கே நீங்கள் வர வேண்டிய இடம் NFT பேரடைஸ். ஸோ எந்தெந்த ப்ரொஜெக்ட்ஸ்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, எந்தெந்த ப்ரொஜெக்ட்ஸ்லாம் ஒரு கடந்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த ப்ரொஜெக்ட்ஸோட விலைலாம் நிறைய ஏறி இருக்குது அப்படின்னு இருக்கும். NFT பேரடைஸ்க்கு வந்த பிறகு நீங்கள் வர வேண்டிய இடம் ஸ்மார்ட் மணி. இந்த ஸ்மார்ட் என்எஃப்டி மின்டர்ஸ் இவங்க என்னென்னத்தெல்லாம் வாங்குறாங்க, என்னென்னத்தெல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஸ்மார்ட் என்எஃப்டி மின்டர்ஸ் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு என்எஃப்டியை வாங்கி 5 மடங்கு லாபம் பார்த்தவங்க தான் இந்த ஸ்மார்ட் என்எஃப்டி மின்டர்ஸ். இவங்க வந்து என்எஃப்டியை வாங்கி விற்று 5 மடங்கு லாபம் பார்த்துருக்காங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம வந்து என்எஃப்டியில் வாங்கி விற்கிறதுக்கு அனுபவம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை வாங்கணும், எதை விற்கணும், எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்மார்ட் என்எஃப்டி மின்டர்ஸ் இப்போ எது நிறைய வாங்குறாங்க அப்படின்னு. ஸோ டைப் வந்து நம்ம பை அப்படின்னு பார்த்தோம்னா, பை மூலிமா நம்ம ஷார்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மெட்டாஃபோரசிஸ் அப்படிங்கிற இந்த என்எஃப்டி இப்போ இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அன்பேரபிளில் 2 பேர் வாங்கியிருக்காங்க, மெட்டாஃபோரிசிஸ் மறுபடியும் வாங்குறாங்க. ஆர்ட் ஆஃப் சீசன்ஸ்லேயும் நிறைய ஸ்மார்ட் என்எஃப்டி மின்டர்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அசுகி என்பது ஒரு பிரபலமான ஒரு என்எஃப்டி. இந்த என்எஃப்டியை 19 இத்தேரியம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. 1 இத்தேரியம் வந்து 3000 வெள்ளி. ஸோ 19 இத்தேரியம் கொடுத்து இந்த ஸ்மார்ட் என்எஃப்டி மின்டர் இந்த 1 என்எஃப்டியை வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ அதோடைய விலை என்ன அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்ட் ஆஃப் சீசன்ஸு இந்த ஸ்மார்ட் என்எஃப்டி மின்டர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ப்ரொஜெக்ட் ஆர்ட் ஆஃப் சீசன்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ரொஜெக்ட் வந்து 7 நாள் ஆகுது. டோட்டலாக 6800 என்எஃப்டிஸை வெளியாக்கியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து ஸ்மார்ட் என்எஃப்டி மின்டர்ஸ். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனை நீங்கள் வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய எல்லோ எல்லோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால் நிறைய ஸ்மார்ட் என்எஃப்டி பயர்ஸ் இந்த ப்ரொஜெக்டுக்குள்ளே போய் வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ப்ரொஜெக்டில் உண்மையிலே ஏதோ இருக்குது. நம்ம போய் இப்போ ஓப்பன் சீல போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் 1.1 இத்தேரியம் ட்ரேடட் ஆகிருக்குது இந்த ஆர்ட் ஆஃப் சீசன்ஸில். அண்ட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 0.06. ஆக்டிவிட்டிலே இப்போ நிறைய ட்ரான்சாக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ 3 நிமிஷத்துக்கு முன்னாடி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, 7 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரொஜெக்ட்ஸை நிறைய பேர் டக்கு டக்குன்னு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போனா இவங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவான ப்ரொஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் 5 நாளைக்கு முன்னாடி நான் ப்ரொஜெக்ட் ரிசர்ச் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் என்எஃப்டி மின்டர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த கிட்ஸுக்கி அப்படிங்கிற இந்த ப்ரொஜெக்டை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வாங்கின இந்த என்எஃப்டி இது தான், கிட்ஸுக்கி 1260 ஓன் பை வின்னர் பானு அப்படின்னு வருது. ஆனால் நான் இதை வாங்கினது வந்து 0.005. 5 நாளைக்கு முன்னாடி நான் இதை வாங்கினப்போ மினிமம் ப்ரைஸ் வந்து 0.005 இருந்துச்சு. ஸோ டக்குன்னு வாங்கிட்டேன். வாங்கிட்டு இப்போ நான் 0.07 விற்கிறேன். ஸோ நம்ம மெயின் பேஜ் போய் பார்த்துருவோம். ஸோ மெயின் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா
இப்போ ஃப்ளோ ப்ரைஸ் வந்து 0.013, அதாவது ஃப்ளோ ப்ரைஸ்னால் மினிமம் ப்ரைஸ், இந்த கிட்ஸுக்கியோட மினிமம் ப்ரைஸ். ஸோ நான் வாங்கினது வந்து 0.005. இப்போ நீங்கள் கிட்ஸுக்கியே யாராச்சும் வந்து வாங்கணுன்னா மினிமம் அவங்க கட்ட வேண்டியது 0.013. ஸோ இந்த அஞ்சு நாள்லேயே இந்த கிட்ஸுக்கியோட விலை ஏறி இருக்குது, இன்னும் ஏறிக்கிட்டு தான் போகும். ஸோ அதனால் நான் வாங்கினது 50 வெள்ளி, நான் விற்கிறது 200 வெள்ளினா எனக்கு 150 வெள்ளி லாபம். இப்போ வரைக்கும் நிமிஷத்துக்கு ஒரு ஆள் இந்த ப்ரொஜெக்டை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்டிவிட்டி போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி, நான் பேசிகிட்டு இருக்கோம், 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 800 வெள்ளி கொடுத்து யாரோ வாங்கியிருக்காங்க இந்த ப்ரொஜெக்டை. 1066 800 வெள்ளி கொடுத்து வாங்கியிருக்காங்க. 1260 இவங்க கண்ணில் ஏன் படலைன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே மினிமம் ப்ரைஸ் வந்து 0.01 பார்த்தோம், இப்போ 0.02 ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மினிமமாக இப்போ வாங்கிட்டு இருக்கதே 0.02 0.03 இதுதான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. 3 மினிட்ஸ், 9 மினிட்ஸ், 11 மினிட்ஸ், 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க, ஆக்டிவாக வாங்கிட்டு இருக்காங்க இந்த ப்ரொஜெக்டை. இதுக்கு காரணம் இந்த கிட்ஸுக்கியோட பேக்ரவுண்ட், இவங்க வந்து அசுகி அப்படிங்கிற இந்த ப்ரொஜெக்டோட ஏதோ ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி அசுகியும் வந்து செப்பரேட்டான ஒரு NFT தான், சம்பந்தம் இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ட். அசுகி என்பது கிட்ஸுக்கியோட ஃபாதர் மதர்னு சொல்லலாம், அப்பா அம்மா அப்படின்னு சொல்லலாம், ஃபாதர் மதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அசுகியை அவங்க ரிலீஸ் பண்ணி இப்போ இருக்கிறது, இப்போ ஃப்ளோ ப்ரைஸ் வந்து 18 இத்தேரியம், அதாவது ஃப்ளோ ப்ரைஸ்னா மினிமம் ப்ரைஸ். அசுகியில் நீங்கள் இப்போ ஒரு NFT வாங்கணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 18 இத்தேரியமாச்சும் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அசுகி இப்போ வரைக்கும் இந்த விலை போய்கிட்டு இருக்குது. கிட்ஸுக்கியும் அவங்க ஃபாதர் மதரை ஃபாலோ பண்ணி அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தாய் 8 அடி பாஞ்சா குட்டி எப்படியும் 16 அடி பாயும். இதுதான் NFT ஃப்ளிப்பிங், இப்படி தான் எல்லோரும் NFT ஃப்ளிப்பிங் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த நன்சன்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போய் இன்னும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணலாம். ஏன்னா இவங்க நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் NFT பயர்ஸ்லாம் அவங்க வாலெட்டில் என்னென்ன NFT வச்சுருக்காங்க அது கூட நீங்கள் இந்த நன்சன்ஸ் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நன்சன்ஸோட ரெஃபரல் லிங்க்கை நான் என்னோடய வெப்சைட்டில் போட்டிருக்கேன், இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நன்சன்ஸ் வெப்சைட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து 7 டே ட்ரையல்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 7 நாளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கெதர் பண்ணிக்க முடியுமோ 7 நாளில் கெதர் பண்ணிக்கோங்க. என்னுடைய பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாள் இருக்குது. 3 நாளில் என்னோடய ட்ரையல் பீரியட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பேக்கேஜ் வாங்கின பிறகு 1 மாதத்துக்கு 100 சம்திங் வரும். அது வாங்கினா தான் நம்ம இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ட்ரையல் பீரியட் இந்த 7 நாளுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ நீங்கள் இன்ஃபர்மேஷனை கெதர் பண்ண முடியுமோ கெதர் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஏதோ நீங்கள் NFT ஃப்ளிப்பிங் பண்ணுறீங்கன்னா உங்கள் முடிவில் நீங்கள் பண்ணுங்கள். இந்த கிட்ஸுக்கியோட 1260 என்னோட NFTயோட வீடியோ பற்றி நான் இன்னும் அப்டேட் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட சேனல் வின்னர் பானு, என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்கள். இந்த NFT ஃப்ளிப்பிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்கள். நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.